ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு நான் ஒரு கடாயை வச்சுட்டேன். அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஃபஸ்ட்டு கொத்தமல்லி, தனியா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். சீரகம் 1 சின்ன ஸ்பூன். சோம்பு 1 கால் ஸ்பூன். மிளகு 1 சின்ன ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்து ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கப்பூ. எல்லாம் நல்லா வறுத்துட்டு, நல்லா ப்ரௌன் ஆகுற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டு, அடுத்து காரத்துக்கு தகுந்த மாதிரி, நான் இன்றைக்கி 10 காஞ்ச மிளகாய், 10 வரமிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கேஜி மட்டனுக்கு எப்படி கூட்டு செய்கிறதுன்ட்டு சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் 1/2 மூடி துருவின தேங்காய், அதையும் நல்லா ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு, இதை ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் எண்ணெய் கொஞ்சம் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு, 1 பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு, 1/2 துண்டு இஞ்சி எல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்குவாங்க. ஆயிலில் நல்லா இந்தளவுக்கு நல்லா நல்லா வதங்கிடணும் வெங்காயம் பூண்டு எல்லாம். அப்புறம் 1/2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் நல்லா வறுபட்ட உடனே, நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா மிளகாய், இதெல்லாம் அதுலேயே இதையும் சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் மட்டன் வைக்கிறதுக்காக குக்கர் எடுத்துட்டேன். குக்கரில் நமக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுட்டு, 1 கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கிட்டு, 1/2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் நல்லா அந்த ஆயில் விட்டுக்கோலையா, அந்த ஆயில் எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகணும் மட்டன். இப்போ நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை ஆகும் போது நம்ம சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் மட்டனில். சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம் பூண்டு மிளகாய் எல்லாம், அதையும் நம்ம இப்போ அந்த கூட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் தேவையான அளவு, 1 கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு டம்ளர் தான் விட்டுருக்கேன். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணும்னா அந்தளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. மட்டன் எத்தனை விசில் விடணுமோ, நான் இன்றைக்கி ஒரு 7 விசில் விட்டுருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு மட்டன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை விசில் விட்டுக்கோங்க. 7 விசில் விட்டு நம்ம மட்டன் குழம்பு இப்போ ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.